பல்லாவரத்தில் வன உயிரினங்களின் முடிகளில் செய்யப்பட்ட பிரஷ் விற்பனை செய்தவரை வனத்துறையினர் கைது செய்து பெட்டி பெட்டியாக பிரஷ்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பல்லாவரத்தில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றில் வனவிலங்குகளின் முடிகளால் செய்யப்பட்ட பிரஷ் விற்பனை நடைபெறுவதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து தாம்பரம் வனச்சரகர் வித்யாபதி தலைமையில் வனத்துறையினர் அதிரடியாக அந்த கடையில் சோதனை செய்தனர். அங்கு காட்டு கேரிப்பிள்ளைகளின் முடியால் செய்த பிரஷ்கள் அதிக அளவு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து அந்த கடையின் உரிமையாளர் 63 வயதான ராவுத்தரை பிடித்து விசாரித்ததில் அவர்களுக்கு சப்ளை செய்த மண்ணடி குடோனிலிருந்து அங்கு பெட்டி பெட்டியாக பிரஷ்களை கைப்பற்றிய தாம்பரம் வனத்துறை அதிகாரிகள் முறைப்படி வனவிலங்கு பொருட்கள் விற்பனை உள்ளிட்ட 12 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் குற்றவியல் நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் இதேபோல் கீரிப்பிள்ளை, அணில் உள்ளிட்ட வன உயிரின விலங்குகளின் பொருட்களை விலைக்கு விற்பவர்களை கடும் சட்டப்பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்படுவார்கள் என அப்பகுதி வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.